ஹலோ வணக்கம் நான் கேசவமூர்த்தி பேசுகிறேன் இது வந்து இந்த நடந்து முடிந்த அசம்பிளி எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை நம்ம ப்ரெடிட் பண்ணுற ஒரு அட்டம் ஒரு முயற்சி இது வந்து எந்த கட்சியும் சார்பா சார்புடையது இல்லை இது கட்சி சார்பற்ற ஒரு அனாலிசிஸ் இதில் எந்த சர்வேயும் பண்ணலை போய் பொதுமக்களை பார்த்து அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டு பண்ணுற ஒப்பீனியன் போல் கிடையாது இது பழைய எலெக்ஷனில் நடந்த எலெக்ஷன்களில் உள்ள டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கரெக்ஷன் ஃபேக்டரை நாங்கள் அப்ளை பண்ணி சரி எப்படி இருக்கும் அதை அந்த ப்ரொடிக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் இல்லை அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு அசம்பிளி எலெக்ஷனில் நடந்த அந்த ரிசல்ட்டை வந்து அதுக்கு அடிப்படை ஒரு டேட்டாவை எடுத்துவிட்டோம் அதில் யார் வெற்றி பெற்றார்கள் மார்ஜின் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றவங்கள் பெற்றிருந்தார்கள் மொத்த ஓட்டு எவ்வளோ பதிவாச்சு எந்த கட்சிகள் என்ற பல டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணோம் அதுதான் அடிப்படை ஒரு டேட்டா அந்த அடிப்படை டேட்டா மேலே சில கரெக்ஷன் ஃபேக்டர் அப்ளை பண்ணோம் நிறைய கரெக்ஷன் ஃபேக்டர் அப்ளை பண்ணோம் அதில் ஒரு ரெண்டு மூணு முக்கியமான இது வந்து கடைசி நேரத்தில் வந்து இந்த பாட்டாளி மக்கள் க கட்சி அதாவது வன்னியர்களுக்கு நூற்றி பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஒரு ரிசர்வேஷன் ஆளுங்கட்சி கொடுத்தது அது ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர் ரெண்டாவது சில பேச்சாளர்களுடைய பேச்சுக்களும் ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதை ஒரு கரெக்ஷன் ஃபேக்டராக அப்ளை பண்ணியிருக்கோம் அப்புறம் தென் மாவட்டங்களில் ஏஎம்எம்கே டிஎம்டிகே என்டிகே அவங்க பரப்புரையும் அங்குள்ள அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து ஒரு ஒரு கரெக்ஷன் ஃபேக்டராக எடுத்துட்டோம் அர்பன் சென்டரில் அதாவது நகர்ப்புறத்தில் இந்த எம்என்எம் கமல் கட்சியோடைய அந்த பரப்புரையும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் ஒரு கரெக்ஷன் ஃபேக்டராக எடுத்தோம் அப்புறம் சில கட்சிகளில் அந்த சில முக்கியமான ஆட்களுக்கு சீட் கிடைக்காதனால அவங்க வந்து ஒரு சுயேட்சையாகவும் நிற்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதையெல்லாம் கூட கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் ஃபேக்டராக நம்ம எடுத்திருக்கோம் இது எல்லா கரெக்ஷன் ஃபேக்டர் அப்ளை பண்ணி நாங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணோம் அந்த அன அனாலிசிஸ் பண்ணதில் எப்படி தெரியுதுன்னா டிஎம்கே ஆஸ் எ கட்சி அதுதான் அதிகமான சீட் வின் பண்ணுது நூற்றி ஒம்பது சீட் வின் பண்ணுது அதுக்கு அடுத்தபடியாக அண்ணா டிஎம்கே ஒரு தொண்ணூற்றி மூணு சீட்டை வின் பண்ணுது ஆனால் கூட்டணின்னு வரும்போது டிஎம்கே கூட்டணி வந்து நூற்றி பதினாலு சீட் வின் பண்ணுது அண்ணா டிஎம்கே கூட்டணி வந்து நூற்றி பதினெட்டு சீட்டை வின் பண்ணுறதா நம்ம டேட்டா அனாலிசிஸில் தெரியுது அப்புறம் மற்ற ரெண்டு கட்சிகள் மற்ற நாலு கட்சிகளும் சேர்ந்து ஒரு ரெண்டு சீட் வின் பண்ணுது அப்போது ஒரு தனிப்பட்ட கட்சியாக டிஎம்கே வந்து ஒரு செல்வாக்கு வாங்கின கட்சியாக அதுதான் அதிகமான சீட்டை வின் பண்ணுது ஆனால் ஒரு ஆட்சி அமைக்கிறதுல அண்ணா டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு ஒரு சான்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இதில் இந்த அனாலிசிஸில் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு தொகுதிகள் வந்து அதை நம்ம சரியாக கணி கணிக்க முடியல அது எப்படி வேணால் போகலாம் ஒன்றும் டிஎம்கே கூட்டணிக்கு போகலாம் அதில் டிஎம்கே கூட்டணிக்கு போகலாம் ஸோ அது ஏன்னா அந்த டேட்டாவில் அவ்வளோ கிளியராக எங்களால் சொல்ல முடியல அதனால் எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷனில் ஒரு அக்யூரசி ஃபேக்டர் அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் முன்ன பின்ன போகலாம் பத்து பர்சன்ட் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் அதிகமாகலாம் அது கம்மியாகலாம் இது எல்லா கட்சிகளுடைய அந்த இது பொருந்தும் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இது ஒரு கட்சி சார்பற்ற ஒரு டேட்டா அனாலிசிஸ் எந்த ஒரு சர்வேவும் பண்ணலை இந்த டேட்டா அனாலிசிஸை வச்சு அதுக்கு யூஸ் பண்ண மாடலுக்கு பேர் ஆர்எஃப்எம் மாடல்னு பேர் ரீசன்சி ஃப்ரீக்வன்சி மானிட்டரி வேல்யூ அப்படிங்கிற மாடல் இது வந்து மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு மாடல் அதே மாடலில் இந்த எலெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலான்னு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அனாலிசிஸ் வந்தது அந்த அனாலிசிஸ் டீட்டெயில்ஸை நாங்கள் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் செய்தி இதை பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றி